Hi friends, in the video, we will see the restaurant style. This is 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 the restaurant style. என்ன சூடான உடனே பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடணும் பூண்டு எண்ணெயிலே ஃப்ரை ஆகும்போது ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும் பூண்டு இப்போ ஃப்ரை ஆகி வருது பூண்டு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருச்சு இப்போ இது கூட 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் பொடியா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் இறால் தொக்குக்கு பொதுவாவே பெரிய வெங்காயம் சேர்க்கிறதை விட சின்ன வெங்காயம் சேர்த்து இறால் தொக்கு செஞ்சா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் இது கூடவே நாலு பெரிய பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா ஃப்ரை ஆகுதோ அவ்வளவு நல்லா இருக்கும் இறால் தொக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிருச்சுனா இறால் தொக்கும் நல்ல கன்சிஸ்டன்சில கிடைக்கும் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வருது இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடணும் இஞ்சி செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பூண்டு கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இஞ்சி பூண்டு நம்ம ஃபுட்ல எவ்வளவு சேர்த்துக்கறோமோ அவ்வளவு நல்லது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயில நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கும்போது நல்ல வாசனையா இருக்குது இது கூடனா ஒரு 250 கிராம் அளவுக்கு தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்துக்கட போறேன் இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருச்சு இது கூட நான் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போறேன் தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணனும் தக்காளி சீக்கிரமா ஃப்ரை ஆகிறதுக்கு உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்து ஃப்ரை பண்ணா சீக்கிரமா ஃப்ரை ஆயிரும் உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டேன் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் இதையும் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறேன் தக்காளி நல்லா மசியணும் அதுக்குள்ள சின்ன வெங்காயம் சீரகம் கசகசா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிறேன் தக்காளி இப்போ நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இது கூட அரைச்சு வச்சிருந்த சின்ன வெங்காயம் சீரகம் கசகசா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னு போல வதக்கி விட்டுடுறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இறால் தொக்குக்கு தேவையான குழம்பு மசால் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிடுறேன் இது அப்படியே ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்லயே இருக்கும் அந்த மசாலா பொருட்களோட அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடணும் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இது கூட இப்போ நம்ம இறாலையும் சேர்த்துக்கடலாம் இறாலையும் ஆயிலையே நல்லா ஃப்ரை பண்ணனும் இறால் நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டிருக்கு இதில நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போறது இல்ல இறால் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்குது ரொம்ப வாசனையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடி பிடிச்சிராம ஒன்னு போல கிளறி விட்டுட்டே இருக்கணும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு இப்போ மல்லித்தலையை
ஒண்ணுபோல தூவி விட்டுட்டு நல்லா mix பண்ணி விட்டுறணும் இறால் தொக்கு ரொம்ப வாசனையா இருக்கு फ्रेंड्स ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல சமையா செஞ்சாச்சு கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் फ्रेंड्स உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இதே போல இன்னொரு ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன் फ्रेंड्स Thanks for watching, friends.